ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பியர் டுட்டோரிங் இன் த கிளாஸ் ரூம். பியர் டுட்டோரிங் அப்படிங்கிறது சக மாணவர்களுடைய சேர்ந்து இணைந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதான், ஒத்த மாணவர்களுடன் கற்பித்தல் அப்படிங்கிறது. வகுப்பறையில் இந்த பியர் டுட்டோரிங் மெத்தடை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா திங்க் பேர் ஷேர். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வகுப்பறையில் பயன்படுத்தலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு த கொஸ்டின் ஆர் அ ப்ராப்ளம் இஸ் ப்ரொபோஸ்ட், அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு கேள்வியோ ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும் ஒவ்வொரு குரூப்புக்குமே. ஸோ நிறைய மாணவர்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஒவ்வொரு குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் இந்த மாதிரி கேள்விகளை ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்துடலாம். இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக் ஒரு ப்ராப்ளமாக அசைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிவ்ஸ் சம் டைம் அவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் அலாட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு 5 minutes. ஸோ அக்கார்டிங் டு தட் டாபிக் வி வில் அசைன் தட் டைம்ஸ் ஃபார் டிஸ்கஸிங். They will discuss about the topic and think how it will be solved. So, on the question ku avangala answer kandupidikiradhu adha the problem ku ana solution kandupidikiradhukku avangalukulla oru discussion nadakkudhu. Avanga discuss panni mudichadhukku appuram andha time kurippittapatta andha time kulla avanga oru discussion complete aayinadhukku appuram nama enna pandrom appadina we ask the partners andha kulugula irukkakoodiya members ellarayum koopittu எல்லா குழுக்களையும் இணைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு குழுவினுடைய அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை ஒவ்வொரு குழுவும் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த இந்த ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம், அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த சொல்யூஷன்ஸை அவங்க வந்து இங்க ஷேர் பண்றாங்க. ஸோ யாரோடைய சொல்யூஷன் நல்லா இருக்குது, நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்களுக்குள்ள அதை என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த குழு அந்த குழுவிற்கு அதை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க இவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இதை கிடைக்குது அப்படின்னா. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல சிந்திச்சு அவங்களுடைய நாலேஜை இங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் சிந்திக்க கற்றுக்கொள்கிறார்கள், திங்க் பண்றது அந்த திங்கிங் ஸ்கில் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எதையுமே சிந்தித்து தான் நம்ம செயல்படணும். ஸோ ஒரு ஒவ்வொரு தடவையும் இதை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அவங்க வந்து திங்க் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க, அதை ஷேர் பண்றதுக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் இதை கற்றுக்கொள்கிறாங்க. இணைந்து ஒவ்வொரு மாணவனுடனும் இணைந்து திங்க் பண்ணி அதை ஷேர் பண்றதுக்கு அந்த கோஆப்ரேஷனும் ஒரு கொலாபரேஷன் லேர்னிங் வந்து இங்க கிடைக்குது அப்படிங்கிற அது மாதிரி ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு ப்ராப்ளம்த்துக்கு வி கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். அந்த ஒட்டுமொத்த குழுவுமே இணைந்து அந்த வகுப்புமே இணைந்து ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். திங்க் பேர் ஷேர். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ். பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ். ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் ஒரு அல்லது ஒரு குரூப்பாகவும் இணைந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை வந்து செய்கிறாங்க. ஸோ ஒன் வெல் ரிசர்ச்ட் பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் இன்வால்வ்ஸ். இது வந்து இந்த பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது நம்ம இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணலாம், குரூப்புக்கும் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸை முன்கூட்டியே ஒரு பாடங்களை கொடுத்து, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது அந்த டாப்பிக்கை அவங்களுக்கு முன்னாலே கொடுத்துருக்கோம். என்ன ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வாசித்துட்டு வர்றதுக்கு அல்லது படிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாலே அந்த டாப்பிக்கை அவங்களுக்கு அசைன் பண்ணிடும். இந்த ஹெட்டிங்ஸ் கீழே தான் இன்னைக்கு டிஸ்கஷன் இருக்க போகுது, அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கு முன்னாலே இந்த டாபிக் என்னங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னதுக்கப்புறம் மாணவர்கள்கிட்ட அது அவங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குயிஸ் கேட்குறோம், கொஸ்டின்ஸ். குயிஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ், அது ஒன்றோ அல்லது ரெண்டோ அந்த
டாபிக் ரிலேட்டடாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்களை பொறுத்து அது கடினமான கேள்விகளோ அல்லது சிம்பிளான கேள்விகளோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ரெண்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் 2 or 5 ஸோ அந்த லெவலில் அவங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் நம்ம கொடுக்குறோம். உடனே அவங்க ஏற்கனவே அவங்கள படிச்சு வர சொல்லி நல்லா பார்த்துட்டு வர சொல்லி சொல்லியாச்சு, தென் பண்ணலாம் அவங்க படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறோம், 2 to 5 எனிதிங் எல்ஸ் வந்து ஒரு லாட் ஆஃப் சிம்பிள் ஆன்சராகவும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அவங்க ஆன்சராகவும் இருக்கலாம். அவங்களுக்கு கொடுத்துட்டு சர்டன் டைம்ஸ் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ள யாரு சீக்கிரம் யாரு உடனடியான பதிலை சப்மிட் பண்ணுறாங்க அந்த கேள்விகளுக்கு அந்த குயிஸுக்கு வந்து யார் வந்து இம்மிடியேட்டான ஆன்சரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குவஸ்டின்ஸ் அந்த குயிஸ் அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அது ஒரு டிஸ்கஷன், அவங்க குரூப் 4 அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த குயிஸ் குவஸ்டின்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா சப்மிட் பண்ணுறாங்க. உடனே யார் உடனே பண்ணுறாங்க, இஃப் சப்போஸ் அது வந்து ராங்காக இருக்குன்னா திரும்ப அவங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே சப்மிட் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்டியஸ்லி உடனடியாக யாரு அதிகமாக ஒரு விரைவாக அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க, எந்த குழு வந்து அல்லது எந்த இண்டிவிஜுவல்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம்னா எந்த இண்டிவிஜுவல் பர்சன் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணுறாங்க அல்லது எந்த குழு முதல்ல அவனுக்கான அந்த குயிஸுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இஃப் சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ அவங்க பியர்ஸ் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பியர்ஸே இந்த கொஸ்டின்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு இந்த இதுதான் ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க, இல்லை இந்த ஆன்சர் வராது இதுக்கு இதுதான் வரும், ஏன் அப்படின்னு சொன்னால் ஒய் தட் ரீசன் ஏன் என்ன காரணத்தினால இது வராது இது வரும் இந்த ஆன்சர் தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பேசி தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை சப்மிட் பண்ணுறது தான் இந்த மெத்தட், பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ். கிளிக்கர்ஸ் அப்படிங்கிறது இமீடியட், ஸோ ஒரு வினாடி ஒரு வினாடிக்குள்ள அவங்களால அந்த குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு செகண்டுக்குள்ள அவங்களால ஆன்சர்ஸை விரைவாக கிளாரிஃபை பண்ணி அது ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ். ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் போய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் தெரியலை குயிஸ்க்கான ஆன்சர் தெரியல டக்குன்னு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்போம், ஸோ அவங்க தான் நமக்கு கூகுள், ஸோ அவங்க தான் நமக்கு நிறைய ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த பிரச்சனையில் ஒரு இதில் இதுவாக திஸ் ஆர் தேட் இந்த சாய்ஸ் பண்ணுறது இது கரெக்ட் ஆன்சரா இது கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு சூஸ் பண்ணுற டைமில் அந்த நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கூட படிக்கிற அந்த சக மாணவர்கிட்ட கேட்குறோம் இதுக்கு இது ஆன்சரா அதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க சொல்கிற ஆன்சர் அந்த சாய்ஸ் தான் நம்மளுடைய சாய்ஸுமே. இதுதான் பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ். அவங்க சொல்ற உடனே நமக்கு ஆன்சர் அவங்க கொடுத்துருவாங்க. தி தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Reciprocal peer tutoring. இதுவுமே என்ன அப்படின்னா இது வகுப்பறையில் நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் பியர் டுட்டோரிங் தான். இந்த வகுப்பறையில் மாணவனுக்கு வந்து அந்த பியர் வந்து என்ன பண்ணனா கிளாஸ் டியூட்டராக அந்த இன்னொரு சக மாணவனுக்கு அந்த அதை டியூட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் பரஸ்பர ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஒரு பர்சன் ஒரு இடத்துல டியூட்டராகவும் இருப்பாங்க, ஒரு அதே நேரத்தில் டியூட்டியாகவும் இருப்பாங்க. சில நேரம் எனக்கு தெரியலைன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க. அதுதான் இந்த பரஸ்பர மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கான்செப்டை நம்ம பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ பீயிங் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டியூட்டர் அண்ட் டியூட்டி அப்படிங்கிறது தான். இதில் என் ரெண்டு விதமான ஒரு பெனிஃபிட் டியூட்டருக்கும் டியூட்டிஸ்க்குமே கிடைக்குது. ஸோ இரண்டு பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எக்ஸ்பிளைனிங் தியர் ஓன் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மெட்டீரியல் டு அனதர். இப்போ என்னுடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய புரிதல் என்ன
அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த கான்செப்ட் என்ன, இந்த இது இந்த சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் என்ன, இந்த இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா நான் என்ன புரிஞ்சுக்கிறேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு மெட்டீரியல், ஒரு கான்செப்ட் ரிலேட்டடா என்னுடைய புரிதல் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். From hearing the other explains from their understanding or viewpoint the same material. அதே விஷயம் சார்ந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, இன்னொரு அதர் பர்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவங்களுடைய வியூ என்ன, அதை வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது. ஸோ போத் ஆர் எக்ஸ்பிளைனிங் பேஸ்ட் ஆன் தியர் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் த மெட்டீரியல் த கான்செப்ட் அப்படிங்கிறது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய சொந்த புரிதல், அவங்களுடைய தனிப்பட்ட புரிதல், தனிப்பட்ட நாலேஜ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்து அவங்க இன்னொருத்தங்களுக்கு அதை சொல்றாங்க, அவங்க இவங்களுக்கு சொல்றாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இது வந்து சக்சஸ் ஆச்சு, அதை இது நீயும் ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த இடத்துல இதே மாதிரி இந்த கான்செப்டுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது. இதுதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெசிப்ரோக்கல். ஸோ இதை வந்து ஒரு விஷயத்த ஒரே சேம் கான்செப்டை, ஒரே சேம் மெட்டீரியல் மேட்டரை ரெண்டு பேருமே அவங்கவுங்க லெவலில் இருந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சொல்கிறதுனால, ஷேர் பண்ணுறதுனால அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்பெண்ட் டைம் சம்மரைசிங் இன்ஃபர்மேஷன், ஒரு இது இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள இந்த உரையாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதான். ஸோ அசஸிங் த ஒர்க்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் யர் பியர். ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான இந்த டாஸ்க், இந்த ஐடியா, இந்த ஒர்க் ரிலேட்டடான இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான நம்மளுடைய பியர், நம்ம கூட படிக்கிற அந்த மாணவனுடைய நிலை என்ன, அவனுடைய கருத்து என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்னுடைய கருத்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அவனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதா. ஸோ எக்ஸ்பிளைனிங் ரேஷ்னலைஸ் ஆல் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தட் ப்ரமோட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவடேஸ். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று இருக்குது. நான் சொன்ன மாதிரி திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தி சேம் டைம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஏன், எதுக்கு அப்படின்னு சிந்திக்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன காரணத்தினால இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்கிறோம், செஞ்சிட்டு இருக்கோம், செய்ய போறோம் அப்படிங்கறத சிந்திக்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த இப்ப நம்ம இந்த கிளாஸை கவனிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, நமக்கு ஏன் இதை கவனிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. இது வந்து அவங்களுக்கு வந்து நீண்ட கால நினைவாச்சலை, அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ஒரு லாங் டேர்ம் ரிட்டன்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான். ஸோ இதை ஒரு சிந்தித்து செயல்படுறதற்கும், அதை இப்ப நான் ஒருத்தங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் சிந்திக்கணும், நிறைய பார்க்கணும், படிக்கணும், நிறைய யோசிச்சு இந்த கருத்துக்கு இதுதான் சரியானது அப்படின்னு நான் முதல்ல தெளிவாகினதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட அதை சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் அது ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய புரிதல், உங்களுடைய தெளிவையும் என்கிட்ட சொல்றீங்க. ஸோ இது ரெண்டும் செய்யறதுனால ஒரு என்ன ஆகுதுன்னா, இது நீண்ட கால நினைவில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கான்செப்ட், ஐடியாஸ், திங்கிங், நம்மளுடைய ஷேரிங் எல்லாமே நம்மளுடைய நீண்ட கால நினைவுலையும் இருக்கும். அது எப்பவுமே மறக்காது, எல்லா நேரத்திலையும் அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான். தென் ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம பியர் டியூட்டரிங்க வகுப்பறையில பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். தென் ஃபோர்த் ஒன் இஸ் யூஸ் அண்டர் கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ஸ். யூஸ் அண்டர் கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதான். நம்மளுடைய வகுப்பறையில அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான கற்பித்தல் இதை பயன்படுத்துறோமோ அதை வந்து நம்ம வகுப்பறையிலையும் பயன்படுத்துறது அந்த மாணவர்களுக்கு அப்படிங்கிறதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து, ப்ரீவியஸ் முன்னால் அவங்க படித்த ஒரு கோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா அதை ஒரு துணையாக வச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு அதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறான். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க, அதாவது அவங்க பிஜி லெவல்ல இருக்காங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல்ல நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன படிச்சீங்க, அதை வந்து இதுக்கு நம்ம என்ன பண்றது பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதான்.
ஸோ அதை ஸோ ச இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் கிரெடிட் ஃபார் சூப்பர்வைஸ்ட் காலேஜ் டீச்சிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு அவங்களை நிறைய படிக்க வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ரிவார்டு ஏதாவது கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய படிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு டீச்சிங் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ என்னுடைய லேர்னிங் இங்கிலீஷ் நாலேஜ் லேர்னிங் டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த இங்கிலீஷ் டீச்சர் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக வாசிப்பாங்க. ஸோ நான் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலில் இங்கிலீஷை படிக்கும் பொழுது அந்த இங்கிலீஷ் டீச்சர் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனாக வாசித்து அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேயே சொல்லுவாங்க. சிம்பிளாக சிம்பிளான டேர்ம்ஸ், இன்னொரு வேர்டு இது ஒரு டிஃபிகல்ட்டான டேர்ம் வேர்டாக இருந்ததுன்னா சிம்பிள் டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே நோட் பண்ணி வச்சு இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸாக வாசிப்பாங்க. வாசித்து வாசித்து அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு வந்து என்ன என்ன டேர்ம் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே நாங்கள் எழுதி வச்சு அதை தான் நாங்கள் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பிஜி லெவல்லையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு வேக்கு வந்து ஒரு லேர்னிங் ஸ்டைலுக்கோ ஒரு நம்மளுடைய செயலுக்கோ இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியவே அவங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான். So the students gain the most out of study or discussion group when that group stay on task. So in the students வந்து பாத்தீங்கன்னா நிறைய செயல்களை செய்யறதை விட நிறைய டிஸ்கஷன் பண்றதுல அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான். குரூப் டிஸ்கஷன் ஒரு விஷயத்த அவங்கள செய்யறதுக்கு முன்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் கலந்துரையாடல் அது மூலமா நிறைய விஷயங்கள். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கூட டிஸ்கஷன் அப்படிங்கிறதே இல்லை, கலந்துரையாடி நம்ம இதை செஞ்சிருக்கோமா அதை செய்யலாமா இந்த டாஸ்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கேட்கறது இல்லை. எனக்கு தெரியும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறனா நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்துக்கிறேன், நான் இதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டடி அந்த டாஸ்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால நம்ம கற்றுக்கொள்வதற்கு முன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணணும் நம்ம பியர்ஸ் கிட்ட. ஸோ இப்போ நான் ஒரு ஒர்க்கை பண்ற ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன்னா நான் இந்த மாதிரி இதை செய்யறேன், ஸோ நீ அதே மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்றது. அல்லது என்ன செய்யலாம் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல உன்னோட ஐடியா கொடு எப்படின்னு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு நம்ம கேட்கறது. ஸோ இந்த இடத்துல இன்னும் விட இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் அப்படி அப்ளை பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டிஸ்கஷன் வந்து மோர் ஹெல்பிங் டு தம் கலந்துரையாடும் போது அந்த அட்லீஸ்ட் அந்த டாஸ்க்கு அந்த ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாட்டா கூட இன்னொரு டைம் அந்த டிஸ்கஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம பியர்ஸ் கூட நிறைய discussion வச்சிக்கணும் அப்படிங்கறதான். Having undergraduate teaching assistants roaming the lecture hall randomly participating in small group. So இப்போ ஒரு சின்ன குழுவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லெக்சர் ஹால்ல இதை வச்சிருக்கோம் அந்த டிஸ்கஷனை வந்து ஸ்மால் குரூப் டிஸ்கஷனை ஒரு லெக்சர் ஹால்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணி நிறைய இடங்களுக்கு சென்று அதை வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுமா இப்போ ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு போய் அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க என்ன பண்றாங்கிறத சும்மா அசஸ் பண்ணலாம் அதை அப்சர்வ் பண்ணலாம் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அப்படிங்கறதான். ஸோ இப்போ அவுட்சைட் த கிளாஸ் ஸோ அந்த டாஸ்க் ரிலேட்டடா அவங்க கிளாஸுக்கு வெளியில போயும் அவங்க அதை டிஸ்கஸ் பண்ண விரும்புறாங்க படிக்க விரும்புறாங்க செய்ய விரும்புறாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண விரும்புறாங்க அப்சர்வ் பண்ண விரும்புறாங்கன்னா நம்ம என்ன பண்றது அதுக்கும் அவங்கள அலோவ் பண்றது அப்படிங்கிறதான். இன் அடிஷன் இட் மேக்ஸ் மோர் பீப்புள் அவைலபிள் ஃப்ரம் ஹோம் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் மே டேன் ஃபார் அசிஸ்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறவங்களா அவங்கள மாற்றுறது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் எல்லாருக்கும் உதவி பண்ணுறவங்களா மாற்றுறது. எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒருத்தங்கிட்டருந்து உதவி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளால் முடிந்த உதவியையும் இன்னொருத்தருக்கு செய்ய கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான். எப்போவுமே நம்ம அசிஸ்டண்ட்டாக இன்னொருத்தங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத விட நம்மளும் ஒரு தடவை என்னது லீடராக மாறுறது. ஸோ அவங்களுக்கு லீட் பண்ணுறது டியூட்டியாகவே இல்லாமல் டியூட்டராகவும் மாறுறது அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கள மேக் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு
டியூட்டர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல டியூட்டரா நம்ம மாறிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் நம்ம என்ன பண்றது, நிறைய நாலேஜபிள் பர்சனா இன்னொருத்தங்களுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்கள மாற்ற முடியும். இந்த மாதிரியான மெத்தட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வகுப்பறையில பயன்படுத்துறதுனால அப்படிங்கிறதும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் 4 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்குறோம். பியர் டுட்டோரிங் இந்த கிளாஸ் ரூம், வகுப்பறையில் பியர் டுட்டோரிங்க சக மாணவர் கற்பித்தல் முறையை நம்ம பயன்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா, திங்க் பேர் ஷேர், பியர் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் கிளிக்கர்ஸ், ரெசிப்ரோக்கால் யூஸ், அண்டர் கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நவ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பியர் டுட்டோரிங், இந்த பியர் டுட்டோரிங்கை நம்ம வகுப்பறையில் பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகடமிக் அண்ட் காக்னிட்டிவ் கெயின்ஸ் த்ரூ பியர் டுட்டோரிங், மாணவர்களுக்கு பாடம் சம்பந்தமாகவும் அவங்களுடைய அறிவு சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ பாசிட்டிவ்லி அஃபெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, சம்முக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஆன்சர் உனக்கும் வந்திருக்குதா, இந்த சொல்யூஷன் இப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்போம், இதே ஆன்சர் தான் உனக்கும் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியர் டியூட்டரிங் இது வந்து அது கேட்கலாம். ஸோ ஆமாம் எனக்கும் வந்திருக்கு, இல்லை வரலன்னா இப்போ எந்த ஸ்டெப்பில் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து எந்த ஸ்டெப்பில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். Overall, peer tutoring in mathematics is most effective in improving mathematics performance among students. இதுல ஓவரால பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இம்ப்ரூவ் ஆகுது. மேத்தமெட்டிக் ஆட்டிடியூட்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. மேத்தமெட்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்குது அப்படிங்கறதான். இட் இம்ப்ரூவ்ஸ் ரீடிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் லெவல். ஒவ்வொரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு, அவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோடைய நிலை, அவனுடைய நாலேஜ் லெவல் என்ன, அவனுடைய அகடமிக் லெவல் என்ன, அவனுடைய ஆட்டிடியூட் லெவல் என்ன, அவனுடைய பிஹேவியர் லெவல் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாணவனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு, சில சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செய்வாங்க, ஆனால் எப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஒன்று தெரியாமல் இருக்கும், அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு மாணவனுடைய நிலை என்ன, அவனுடைய ரீடிங் லெவலோ, ரைட்டிங் லெவலோ, அல்லது ஸ்டடியிங் லெவலோ, அல்லது ஷேரிங் லெவல் என்ன, கொலாபரேட்டிவ் லெவல், அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் என்னன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Some established positive outcomes of peer tutoring in reading skills as well as gain from self-concept and reading competency. So, இது வந்து ஒவ்வொரு மாணவனுடையும் ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்க்குற மாதிரியும் இருக்கும், அவனோட ரீடிங் காம்பிடென்சியை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாணவனோட சேர்ந்து வாசிப்பாங்க, சேர்ந்து படிக்கிறதுக்கு, சேர்ந்து எழுதுறதுக்கு, சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்குன்னா அவங்களுக்கு என்ன, ரெண்டு பேருடைய காக்னிட்டிவ் லெவலும் ஒன்று போல இருக்கும், அறிவாண்மை இன்டெலக்சுவல் லெவல், அவனுடைய பிஹேவியர் அல்லது ஸ்டைல், லேர்னிங் ஸ்டைல் எல்லாம் ஒன்று போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சேர்ந்து இணைந்து வாசிப்பாங்க. வாசிக்க வாசிக்க இவன் வாசிக்க அவனுக்கு அது புரியும், அவங்க வாசிச்சா இவங்களுக்கு அது புரியும். ரீடிங் காம்பிடன்ஸ், ரீடிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிறதுக்கும், ஸோ நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்செப்ட், தன்னம்பிக்கை வளர்றதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பியர் டியூட்டரிங் ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் இன் மிடில் ஸ்கூல். ஸோ இந்த மிடில் ஸ்கூல்ல இந்த மாதிரி முறைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எழுத படிக்க வாசிக்க தெரிலன்னா, ஸோ பக்கத்தில் உள்ள மாணவன்கிட்ட சொல்லி அவனுக்கு வாசிக்க சொல்லி கொடு, இது ஒவ்வொன்றும் என்ன லெட்டர், என்ன வேர்டு, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்க பக்கத்தில் உள்ள மாணவன் நல்லா வாசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், நல்லா எழுதுறான்னா அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த பையன் இந்த மாணவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய ஓரல் ரீடிங் ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். ஸோ அகடமிக் காக்னிட்டிவ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான். So accommodates diverse students within the within a classroom. So diverse students அப்படின்னா ஒரு வகுப்பறையில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும், மாணவர்கள்கிட்ட தனியால் வேற்றுமை வேறுபாடுகள் நிறையவே இருக்கும். அதுலேயும் இந்த இன்க்ளூசிவ் லேர்னிங், ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய மாணவர்கள், அதில் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கலாம், ஆவரேஜ் லேர்னர்ஸ் இருக்கலாம், ஹை லெவலில் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் லேர்னிங் தேவைப்படக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கலாம், டிசபிள்டு பர்சன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன லெவல் ஆஃப் டைவர்ஸ் நீடு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது லேர்னிங் ஸ்டைல்லையே டிஃப்ரெண்டடாக இருப்பாங்க மாணவர்கள், அவங்களோட அகடமிக் லெவல் கூட டிஃப்ரெண்டாக இருக்கும்,
அந்த மாதிரி வேறுபட்ட மாணவர்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ சிலர் சில மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருப்பாங்க அட்வான்ஸ்டா இருப்பாங்க. ஒரு இப்ப அசைன்மெண்ட் ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன்னா இன்னைக்கே ஒரு பவர் பாயிண்ட் செஞ்சு எனக்கு அனுப்பணும் அல்லது ஒரு அசைன்மெண்ட் இன்னைக்கு எனக்கு பண்ணிருக்கணும்னா உடனே பண்ணக்கூடிய மாணவனும் இருக்காங்க, ஒரு நாள் கழிச்சு பண்ற மாணவனும் இருக்கான், ரெண்டு நாள் கழிச்சு பண்ற மாணவனும் இருக்கான். அது எத்தனை நாள் கொடுத்தாலும் செய்யவே தெரியாத முடியாத மாணவர்களும் இருக்காங்க, அது புரியாத மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது, இந்த டாஸ்கை இந்த ஒர்க்கை வந்து செய்ய தெரியல முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அகடமிக் லெவல்னால ஸ்லோ லேர்னரா இருக்காங்க, அது புரியல அப்படின்னு சொன்னா அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா ஹெல்ப் பண்றது, இன்னொரு மாணவன் வந்து அந்த மாணவனுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு அவங்களுடைய லெவல் இது அட்வான்ஸ்ட் லேர்னரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் நம்ம என்ன பண்றது அட்வான்ஸ்ட் லேர்னர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த டாஸ்க கொடுத்து அவங்களை செய்ய வைக்கிறது. ஸோ வகுப்பறையில இருக்கக்கூடிய தனியால் வேறுபாடுகளுடைய மாணவர்கள் எல்லாரையும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி, இப்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய நல்லா லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நல்லா நாலேஜபிள் இருக்கக்கூடிய பர்சனை ஸ்லோ லேர்னருக்கு சொல்லி கொடுக்க சொல்லியும் நம்ம அசைன் பண்ணலாம், அல்லது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இணைத்து அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பை கொடுத்து அவங்க அந்த நாலேஜில் டெவலப் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரைனிங் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் நிறைய கொடுக்கறதுக்கு டைவர்ஸ் நீடு இருக்கக்கூடிய மாணவர்களை அறிந்து அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நிறைய செய்ய வைக்கிறதுக்கு நாலேஜபிள் பர்சனாக மாற்றுறதுக்கு ஸ்கில்டு பர்சனாக ஆக்குறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். இதை ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ல நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஆனால் இந்த மாணவர்களுடைய ஒவ்வொரு மாணவனையும் நம்ம என்ன பண்றது ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அவனை பிரித்து அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸை கொடுக்கறது அல்லது இன்னொருத்தனை இன்னொரு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை டீச் பண்ண சொல்லி அசைன் பண்றது மூலமாக அவனும் அந்த அட்வான்ஸ்ட் லேர்னர் பர்சனும் என்கேஜ் ஆயிருந்தான். ஸோ நம்ம இன்னும் நிறைய சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த ஷேரிங் ஸ்கில், திங்கிங் ஸ்கில், நிறைய கொலாபரேட்டிவ் ஸ்கில், லீடிங் ஸ்கில், ஒரு டியூட்டருக்கான ஸ்கில் எல்லாமே அவனுக்கும் டெவலப் ஆகுது. இன்னொரு அந்த ஸ்லோ லேர்னர்ஸும் அவனுடைய நீடும் அங்கே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் கிளாஸ் ரூம்ஸில் அந்த இந்த டாஸ்கை வந்து நம்ம இது பயன்படுத்துறதுனால பியர் டியூட்டரிங்னால எல்லா நிலை மாணவர்களுக்குடைய தேவைகளும் இங்க பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ எல்லாருமே நாலேஜபிள் பர்சனா ஸ்கில்டு பர்சனா ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்குது. பியர் டியூட்டரிங்கை வகுப்பறையில பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ டீச்சருடைய பேர்டன் அங்க குறையுது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அல்லது இன்னும் அவங்க மாணவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் என்ன, அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு ஸோ அந்த கிளாஸ் ரூமையே ஃபுல்லா என்கேஜ் பண்றதுக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையுமே லேர்னிங் லெவல்ல ஒன்று போல கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையுமே நம்ம என்ன பண்றது ஒரு டியூட்டரா மாத்தி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு உதவி பண்ற லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறான். ஸோ கிளாஸ் ரூம் செட்டிங் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு அந்த கரிக்குலம்னா இண்டிவிஜுவல் லேர்னிங் லெவலுக்கு பயன்படுத்துற மாதிரி. ஸோ கரிக்குலம் வந்து ஒவ்வொரு தனிநபருடைய லேர்னிங் லெவலையும் அறிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து இந்த பியர் டியூட்டரிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ ப்ரொமோட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில். ஸோ நவடேஸ் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இது என்ன அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில், ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஸ்கில், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் தான் இப்போ வந்து மாணவர்களுக்கு தேவையான ஒன்று. அதாவது டீட்டெயில்டு ஆன்சர், விரிவா ஒரு கான்செப்ட் சும்மா ஒரே லைன்ல ஒன் வேர்டில் சொல்றத விட டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண விரிவுரையாக அவனுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ நாலேஜபிள் பர்சன் அதுக்கு வந்து அவன் நாலேஜபிள் நிறைய விஷயங்களை படிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா அவன் புரிஞ்சிருந்தா அவனால நிறைய பேச முடியும், நிறைய நேரம் பேச முடியும், நிறைய கான்செப்ட் அவனால கொடுக்க முடியும், நிறைய ஆக்டிவிட்டி அவனால செய்ய முடியும், நல்ல கம்யூனிகேஷன் பண்ண முடியும், அந்த ஃப்ளோ அவனுக்கு நிறைய வரும் அப்படிங்கிற அவனை அந்த கண்டென்ட்ல அவனை மாஸ்டரி ஆக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ இதை வந்து நம்ம எனது வகுப்பறையில இதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுனால அவனுடைய நாலேஜ் லெவல் டெவலப் ஆகுது, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஆகுது,
ஸோ இந்த அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அவனுடைய கண்டென்ட் மாஸ்டரியாக அவனை மாற்றுறதுக்கு இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் நிறைய கேள்விகள் கேட்க பழகிக்கிறான். நிறைய கான்செப்டை பற்றி அடுத்தடுத்த விவரங்கள் என்ன அப்படிங்கிறத அவன் வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய பழகிக்கிறான். ஸோ அதுக்கு வந்து இந்த பியர் டியூட்டரிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பியர் டியூட்டரிங் இஸ் ஹெல்பிங் டு ப்ரொமோட் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் அமோங் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதா. Then social and behavioral gains through peer tutoring. So, மாணவர்களுக்கிடையே சமூக மற்றும் நல்ல நடத்தைகளை வந்து முன்னேற்றுது அப்படிங்கிறது தான் சமூக வளர்ச்சியை. ஸோ சோசியல் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமூகத்தை கற்றுக்கொள்வது, சமூகத்தோடு இணைந்து கற்றுக்கொள்ள பழகிக்கிறான். சோசியல் ஸ்கில் அவன்கிட்ட டெவலப் ஆகுது. அந்த ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் அளிக்கிறது, அவனோடு இணைந்து குரூப்பாக ஆக்டிவிட்டி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே அவனை புரிஞ்சுக்கிறான். தன்னம்பிக்கை வளருது, அவனுடைய நடத்தைகளில் மாற்றம் ஏற்படுது. இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க, பேசும்பொழுது எப்படி நம்ம பொலைட்டாக பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறது, மற்றவங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய மனது புண்படுத்தாத அளவுக்கு நம்ம எப்படி பேசணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, என்னைய உள்ள விட மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இப்போ நம்ம கூகுள் மீட் ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்குது, அதுல வந்து அவங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்றாங்க, என்ன உள்ள விட மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து தப்பு, யார் உள்ள விட மாட்டேங்காங்க, ஸோ அவங்களால உள்ள வர முடியல, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ உள்ள விட மாட்டேங்காங்கன்னா அந்த ஹோஸ்ட் ப்ராப்ளமா அல்லது டீச்சர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாம். இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல விஷ் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஸோ குட் மார்னிங் மேடம் சார் அல்லது கிரீட்டிங்ஸ் எனி திங் எல்ஸ். ஸோ விஷ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ என் தளபதி பேசுகிறேன் அப்படின்னு என் பெயரை சொல்லி அறிமுகம்னா இந்த வகுப்பில் படிக்கக்கூடியவன் அல்லது இங்கே. ஸோ அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத பர்சன்னா நம்மளை முதல்ல அறிமுகப்படுத்திட்டு, முதல்ல கிரீட்டிங்ஸ் விஷ் பண்ணிட்டு, அடுத்தது நம்மளை அறிமுகப்படுத்திட்டு, அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நமக்கு தேவையான கேள்வியை பொலைட்டா சொல்றது அப்படிங்க. நமக்கு தேவையான நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த பொலைட்டா கேட்கணும், அல்லது நம்ம ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்குறோம்னா அதையும் நம்ம என்ன பண்றது பொலைட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அந்த பிஹேவியர்ஸ் அடுத்தது நம்ம தேங்க்யூ நன்றி சொல்லிட்டு நம்மளுடைய உரையை முடிக்கிறது. ஸோ இந்த பிஹேவியர் அவுட்கம்ஸ் எப்படி பேசணும், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஃபோன் டாக், ஃபோன் எட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நேரில் பேசுற மாதிரி ஃபோன்ல பேசுறதுக்கும் சரி, ஒரு இடங்கள்ல பேசுறது எப்படி, நடந்துக்கிறது பிஹேவியர் பண்றது எப்படி, இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒரு இதை போடுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே பிஹேவியரல் அவுட்கம்ஸை வெளிப்படுது, உங்களுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை மாற்றத்தை காமிக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க பியர்ஸ். இப்போ வந்து ஜெயலட்சுமி அசந்தனம் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், ஜெயலட்சுமி அருண்குமாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபாதர் அருண்குமாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பேசணும், இப்படி நடந்துக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கணும், ரெஃப்ளெக்ட் பண்ணணும். ஒருத்தங்க ஆன்சர் கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கவுங்க பியர்ஸ் உங்க அவங்களோட பிஹேவியரை கரெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஸோ இதை வாங்கணும்னா எப்படி படிக்கணும், எப்படி செய்யணும், ஒவ்வொரு நம்ம டாஸ்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இந்த அசைன்மெண்ட் எப்படி முடிக்கிறது, செமினார் எப்படி எடுக்கணும், இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுடைய பியர்ஸ் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால சமூக திறன், நம்மளுடைய நடத்தை மாற்றம், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. நமக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், என் கூட படிக்கிறவன் எனக்கு என்னையே சப்போர்ட் பண்றான், எனக்கு ஹெல்ப் பண்றான், எனக்கு தெரியாதது அவன் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற செல்ஃப் கான்செப்ட் நம்ம கிட்ட வருது அப்படிங்கிறதா. ஸோ பியர் டியூட்டரிங் இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் சென்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தன் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய லேர்னிங்க்கு, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய சேஞ்சஸ்க்கு, நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்சஸ், சோசியல் சேஞ்சஸ், எனி திங் எல்ஸ், எல்லாத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத உணர வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் அந்த சென்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய மாற்றத்துக்கு, தன்னுடைய முன்னேற்றத்துக்கு, தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்றது அப்படிங்கிறது தான். அதை வந்து உணர வைக்கிறது சக மாணவன் ஒவ்வொரு மாணவனும். ஸோ நம்மளுடைய இதுக்கு வந்து நீ உன்னுடைய கரிக்குலத்தையோ, உன்னுடைய டீச்சிங் மெத்தடையோ, டீச்சர்ஸையோ, உன்னுடைய கிளாஸையோ, உன்னுடைய சிஸ்டத்தையோ குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமே இல்லை. நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய செயலுக்கு, நம்மளுடைய மாற்றத்துக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கிறது பியர்ஸ்.
Peer tutoring programs have also been shown to improve students' ability to accept constructive feedback from adults. The feedbacks அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு டாக் கொடுக்குறேன், நான் ஒரு செமினார் எடுக்கிறேன், செமினார் எடுத்தோன்னா இமீடியட் ஃபீட்பேக் எங்கேருந்து வரும்னா நம்மளுடைய பியர் கிட்டேருந்து தான் வரும். ஸோ உன்னே எந்த அளவுக்கு அழகாக எடுத்திருக்க, எந்த புரியுற மாதிரி எவ்வளோ அழகாக நீ நடத்தியிருக்கிற, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறது நம்ம ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது வந்து நம்மளுடைய பியர்ஸ். ஸோ என்னுடைய டீச்சிங் ஸ்கில்லையோ லேர்னிங் ஸ்கில்லையோ டெவலப் பண்ணுறேன், அதில் எபிலிட்டி எனக்கு ஸ்கில் இருக்குதுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு என்னைய கரெக்ட் பண்ணுறது, என்னுடைய மிஸ்டேக்ஸை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது யாருன்னா என்னுடைய பியர்ஸ் தான். என் கூட படிக்கிறவங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் சொல்லி சொல்லி, ஸோ இந்த நல்லா பேசியிருக்கீங்க, இன்னும் நல்லா பேசலாம், இந்த டாஸ்க்கை நல்லா செஞ்சுருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, நம்மளுடைய எபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க த்ரோ தியர் ஃபீட்பேக், கரெக்டிவ் ஃபீட்பேக்ஸ். அவங்க கிட்ட இருந்து சரியான ஒரு பின்னூட்டம், ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்குது. அது மூலமா நம்மளுடைய சோசியல் ஸ்கில், பிஹேவியர் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி இன்னும் இந்த பியர் டியூட்டரிங்கை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னுன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பியர் டியூட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியர் டியூட்டரிங்கை நான் வகுப்பறையில் பயன்படுத்துறேன்னா அதுக்கான இருக்கக்கூடிய முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவிங் லேர்னிங். ஒவ்வொரு மாணவனுடைய லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பியர் டியூட்டரிங்கை நம்ம வகுப்பறையில் பயன்படுத்துகிறோம். அவனுக்கு லாட் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு, போத் டியூட்டர் அண்ட் டியூட்டி ரெண்டு பேருக்குமே, ஒரு டியூட்டருக்கும் டியூட்டிக்கும், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம். வென் பியர் டியூட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஸ்கீம்ஸ், ஸோ இந்த பியர் டியூட்டரிங்கில் மாணவர்கள் பங்கேற்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கான்செப்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய கான்செப்ட் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க, நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கிடைக்குது. லேர்னிங்கை பற்றின லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நிறைய டீம் ஒர்க் நம்ம இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகுது, இது அதுக்கு லேர்னிங்கை பற்றினா கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்ப்ரூவிங் லேர்னிங்க்கு இந்த பியர் டியூட்டரிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பில்டிங் எசென்சியல் ஸ்கில், ஒரு மாணவனுக்கு தேவையான அடிப்படை திறன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை திறன்கள் எல்லாமே இங்கே ஃபுல்ஃபில் ஆகுது. ப்ராக்டிக்கல் ஸ்கில் அவனுக்கு கிடைக்குது, LSRW, ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், அப்சர்விங் ஸ்கில். ஸோ பேசிக் ஸ்கில் என்னெல்லாம் படிக்கிறதுக்கு தேவையான அடிப்படை திறன்கள் என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், சோசியல் பிஹேவியர் ஸ்கில்லாக இருக்கலாம், பர்சனல் ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ ஒரு டியூட்டருக்கு டியூட்டருக்கு இடையில எப்படி பேசணும் அப்படிங்கிறது, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவங்க கூட உள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவை வளர்க்கறது எப்படி, எல்லாத்தையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. யூஸ் ரோல் பிளேயிங் அண்ட் மாடலிங், ஒரு ரோல் பிளேயா, அது ஒரு மாடலா அவங்களுக்கு, இந்த இவங்க தான் எனக்கு ரோல் மாடல், ஸோ இவங்க மூலமா நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒரு நான் வாசிக்க கத்துக்கிட்டேன், படிக்க கத்துக்கிட்டேன், எழுதுறதுக்கு கத்துக்கிட்டேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு கத்துக்கிட்டேன், செய்யறதுக்கு கத்துக்கிட்டேன், அவங்க என்னைய நிறைய என்னுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அது வந்து இன்னும் நிறைய எஃபெக்டிவாக இருக்கும் அந்த இடங்கள்ல. இப்போ நான் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டேன், அல்லது நான் எப்படி செஞ்சேங்கிறத செஞ்சு காமிக்கும் போது அதை பார்த்து பார்த்து நீங்களும் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஆள் நிறைய அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை செஞ்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்றது, அது அவங்க முன்னால எல்லாரும் முன்னாலே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு அதையும் அதே மாதிரி செய்ய சொல்லும் பொழுது இந்த இடங்கள்ல நம்ம பியர் டியூட்டரிங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஒருத்தருக்கு முன்மாதிரியாக நிகழ்றதுக்கு, ஒரு மாதிரியாக விளங்குறதுக்கு அந்த டைம்ல இந்த பியர் டியூட்டரிங்க நம்ம பயன்படுத்தலாம். தென் ஃபீட்பேக், ஸோ வெர்பல் ஃபீட்பேக்கோடது நான் வெர்பல் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு இந்த பியர் டியூட்டரிங்க நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த டீச் அவுட், ஸோ இந்த பியர் டியூட்டரிங்கை நம்ம வந்து வகுப்பறையில் பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது அந்த மாணவனுக்கு. இப்போ நான் சொல்கிறத விட வெரி குட், நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட அந்த சக மாணவர்கள் எல்லாரும் இணைந்து அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, வெரி குட், நீ நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு எல்லா மாணவர்களும் இணைந்து சொல்லும் பொழுது அவனுக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணுது. நிறைய பாசிட்டிவ் வெர்பல் ஃபீட்பேக் எல்லாருக்கிட்ட இருந்தும் அவனுக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய அவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுறான், மோட்டிவேட் ஆகுறான்,
எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும், எப்படி ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணணும், செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஹவு மச் பாசிட்டிவ் ஃபீட்பேக் டு ப்ரொவைட், எந்த அளவுக்கு நேர்மறையாக பாராட்டுறது, ஒருத்தங்களை ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கற்றுக்கொள்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு எப்படி, இப்போ எனக்குலாம் டீச்சர்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் ஒரு ஒரு டாக் கொடுத்துருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கேன், ஒரு அசைன்மெண்ட், ஒரு டெஸ்ட், எனி திங் எல்ஸ் அதில் செஞ்சிருக்கேன்னா எனக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பாசிட்டிவாக வெரி குட், நல்லா எனக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்ததுமா, நல்லா பண்ணீங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் என்ன, நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன, அந்தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு அடுத்தடுத்து ஒன்றுனா சொல்லுவாங்க. ஸோ முதல்ல பாசிட்டிவாக சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், வெரி குட் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் ஒன்று ஒன்றையும் தேடி தேடி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் பொழுது அப்போ எனக்கு திருத்திக்கணும்னு தோணும். ஆனால் முதல்லயே எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அப்புறம் பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா இந்த நெகட்டிவ் தான் எனக்கு மைண்டில் இருக்குமே தவிர என் பாசிட்டிவ் எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த சொல்லும் பொழுது வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்னை திட்டினாலுமே, எசினாலும், நெகட்டிவாக சொன்னாலுமே அது எப்படின்னா எனக்கே தெரியாமல் ஊசி போடுற மாதிரி, அதாவது அப்படி என்னை குத்துற மாதிரி அதை பேசுவாங்க. ஸோ அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்ப்போம், ஓஹோ நம்மளை இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை தான் பாசிட்டிவாக இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம புண்படுத்தாத மாதிரி நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஈச் ஒன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கிவிங் ஃபீட்பேக் ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்பான்ஸ் கேன் டேக் டூ மச் டைம் டு டிமிஸ் த எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய ஃபீட்பேக்ஸ், நமக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும், அதிக நேரங்கள் எடுத்துக்கோ. ஒருத்தர் தனித்தனியாக போய் போய் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, குரூப்பாகவே நமக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைக்கிறோம். ஸோ கரெக்டிவ் ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியர்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து படிக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃப் டாஸ்க், படிப்பை தாண்டி வேற செயல்களில் வேற இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக ஆயிடுது அப்படின்னா. ஸோ பிஎஸ் ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிறதுக்கு நம்ம அவங்கள அலோவ் பண்ணணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த லேர்னிங்கை தாண்டி வேற டிஸ்கஷன், வேற ஆக்டிவிட்டியில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். இன்னொன்று, சம்டைம்ஸ் அவங்க டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கிரைட்டீரியாக்காக இவனுக்கு எழுதுறதுக்கு சொல்லிக் கொடு, நல்லா வாசிக்க சொல்லிக் கொடு அப்படின்னு மட்டும் அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அதை தவிர மற்ற விஷயங்களை அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணினாங்கன்னா அதுவும் வேஸ்ட். ஒரே ஒரு விஷயத்துக்காக அவனுக்கு எழுதுறதுக்கு மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுன்னு அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருப்போம், ஒரு டியூட்டரை. ஆனால் அந்த டியூட்டர் அந்த விஷயத்தை தாண்டி மற்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அது மீனிங்லெஸ். அந்த எந்த விஷயத்துக்காக அந்த டியூட்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற இதுலேயும் அவங்க சொல்லி கொடுத்து வேற இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த எந்த ரீசன்க்காக அவங்களை சொல்லி அப்பாயின்ட் பண்ணாமோ அது வீணாக போயிடும் அப்படிங்கிறதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, லேக் பீப்புள் ஒன்லி ஒர்க் சேம் பர்சன். ஸோ ஒரு குரூப்பாக ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை குரூப்பாக பிரிச்சிருப்போம், அந்த குரூப்புக்குள்ளே ஒரு செட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த குரூப்புக்குள்ளே மட்டும்தான் இணையணும்னு நினைப்பாங்களே, அதை தாண்டி இன்னொரு குழுவோட இணையணும், இன்னொரு பர்சனோட இணைந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கலான்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு பர்சன் வந்து ஒருத்தர் கூட நல்லா செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்ககிட்ட மட்டும்தான் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஸோ ஆனால் இன்னொரு பர்சனோட மிங்கிள் ஆகிறதுக்கு அவங்க தயாராகிறது கிடையாது. அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம்னு விரும்புறது கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது, டஸ் நாட் ப்ரொமோட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லா இடங்களையும் எல்லா நேரத்துலையும் ஒரு சுமூக உறவை தான் அந்த டியூட்டருக்கும் டியூட்டிக்கு இடையில உருவாக்குதான்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் அடிப்பிடி சண்டை, குடும்பப்பிடி சண்டை கூட வர்றதுக்கு வாய்ப்பாயிரும். ஏதாவது ஒரு வார்த்தைகளை போட்டு திட்டுறது, எல்லாம் அடிக்கிறது, அல்லது வேற விதமான டாக் எல்லாம் போய் பர்சனல் விஷயத்தெல்லாம் டச் பண்ணி பேசி சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறது சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு இடையில சுமூகமான உறவை கொண்டு போகிறது அப்படிங்கிறது சில இடங்களில் நமக்கு நடக்கிறது இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு லீடராக ஒரு பர்சனை ஒரு க்யூட்டராக வச்சிருக்கிறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீச்சருடைய ரோல் ஃபுல்லா எடுத்து நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், அதிகமான அட்வான்டேஜஸ் எடுத்துக்குவாங்க. எனக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், நீங்க எல்லாரும் கொடுக்கணும், என்கிட்ட கேட்டுதான் செய்யணும், என்ன காமிச்சுட்டு தான் சொல்லணும், நான் தான் லீடர், நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் அட்வான்டேஜஸ் நிறைய சார்ஜ், அவங்களே ஓவரா சார்ஜ் எடுத்து
கண்ட்ரோல் பண்றது அந்த குழுவை. இன்னும் எல்லா டைம் சொல்ல நான் வந்து அவங்க டியூட்டரை அசைன் பண்ணாத டாஸ்க்குக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் தான் டியூட்டர், நான் தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி சின்ன அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க, மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பும் நடக்குது அப்படிங்கிறதான். ஸோ எல்லா டைம்லையும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் அவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே நமக்கு தவறான பதில முடிஞ்சிருது. சில நேரங்களில் இந்த அட்வான்டேஜஸை வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி எல்லா இதையுமே நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த பியர் டீச்சிங் ஆர் பியர் டியூட்டோரிங் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல், அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இதை வந்து கொடுக்க முடியும். எல்லா டைம்லையும் எல்லா நேரத்துலையும் இதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான். அந்த மாணவர்கள் விரும்பினா தான் நம்ம அவங்கள அசைன் பண்ண முடியும். அவங்க விரும்பலை அப்படின்னா நம்ம இதை கொடுக்க முடியாது. இது வந்து அந்த யூனிவர்சிட்டி லெவல், ஹையர் எஜுகேஷன் லெவலில் இதை நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மிடில் ஸ்கூல் லெவல், ஸ்கூல் லெவலில், லோயர் லெவலில் இதை பயன்படுத்துறது கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்கஷன் வந்து இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், எனக்கு தெரியலன்னா நான் எப்படி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், எப்படி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்த பர்சனால ஹையர் லெவலில் தான் இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இன் தட் கன்க்ளூடிங், பியர் டியூட்டரிங்கிறது ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நமக்கு தேவைப்பட நேரத்தில் கிளாஸ் ரூமில், ரெகுலர் கிளாஸ் ரூமில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மெத்தடாலஜியை, இந்த டெக்னிக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ நம்மளுடைய டீச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட் மெத்தடு தான் இந்த டியூட்டோரிங் அப்படிங்கிறது. இப்போ நான் சில நேரங்களில் என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களில் ஒருத்தரை, மிஸ் ஜெயலட்சுமி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்கள சப்ஸ்டியூட்டாக அந்த பயன்படுத்திக்கலாம் மாணவர்களை. ஒரு என்னுடைய ப்ரொஃபஷனல் டீச்சிங்க்கு சப்ஸ்டியூட்டான ஒரு மெத்தடு தான் இந்த பியர் டியூட்டோரிங் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஐடியல் லேர்னிங், ஐடியல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ல இது டெவலப் பண்ணுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது, சோசியல் காம்பிடன்ஸை உருவாக்குது, செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம், ஹையர் அச்சீவ்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ லாட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ், நிறைய செய்ய கற்றுக்குறாங்க, நிறைய பேச கற்றுக்குறாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்குறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. போத் டியூட்டர் அண்ட் டியூட்டி இந்த ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் ஆகிறாங்க அந்த மெத்தட்னால அப்படிங்கிறது தான் சூரியல் உண்மை அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம பேர் டியூட்டோரிங்குடைய பெனிஃபிட்ஸ், கிளாஸ் ரூமில் பயன்படுத்தக்கூடிய வகுப்பறை ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பார்த்தோம், அதோடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச்.